திமுக சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேருவின் பிரச்சாரத்தின் போது அனுமதியின்றி 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமி வழங்கி கேட்கலாம். வணக்கம் துரைசாமி, விவரங்கள். சுபா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சர் கே என் நேருவின் மகனுமான அருண் நேரு நேற்று பெரம்பலூரின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில் பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேரு பிரச்சாரத்தின் போது அனுமதியின்றி 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியதாக கூறி தேர்தல் பறக்கும்படை அலுவலர் சீனிவாசன் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தார். அதேபோல் பொதுமக்கள் அதிகம் உள்ள இடங்களில் அனுமதியின்றி வெடிவெடித்ததால் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக கூறி லாடபுரம் கிராம நிர்வாக அலுவலர் செந்தில் ராஜா என்பவரும் புகார் அளித்துள்ளார். இந்த இரண்டு புகார்களின் அடிப்படையில் அருண் நேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.